அனைவருக்கும் வணக்கம். நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய பழக்க வழக்கம் சொல்லிக் கொடுக்கும்போது எதை பற்றியும் சொல்லிக் கொடுக்கணும்னா, அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதை பற்றி இப்போது யாரையும் ஏமாற்றாதே அப்படிங்கிற கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எங்கே நடக்குதுன்னா, கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் நடக்குது. அந்த ஊர் பேர் வையாபுரிப்பட்டினம். பெரும்பாலும் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்க ஊர் பேர் எல்லாமே பட்டினம் அப்படின்னு தான் முடியும். நீங்கள் இதை எந்த புக்கிலையோ எங்கதில் வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள், பட்டினம் அப்படின்னு தான் முடியும். அதே மாதிரி கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்க ஊர் பேர் வையாபுரிப்பட்டினம். அங்கே ஒரு முத்து வியாபாரி இருக்கார். அவர் பேர் மாணிக்கம். அவருக்கு மூணு பசங்க. என்னென்ன பேர்னு வச்சுருக்காருன்னா, அவர் வைரம், ரத்தினம், முத்து அப்படின்னு வச்சுருக்கார். அவர் அதில் இந்த முத்துங்கிறவர் தான் பெரிய பையன். அந்த முத்து என்ன பண்ணுறாருனா, வெளிநாட்டில் தங்கி வேலை பார்த்து அந்த முத்து வியாபாரம் பண்ணி அங்கே சம்பாதிக்கிறார் அவர். இந்த வைரமும் ரத்தினமும் உள்ளூரில் இருந்து அப்பாவோட தொழிலை பார்த்துக்கிறாங்க. தொழிலை பார்த்து அதில் சம்பாதிச்சிட்ருக்காங்க அவங்க. இதில் இந்த முத்துங்கிறவர் வந்து ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப நல்ல மனிதர். ஆனால் இந்த வைரமும் ரத்தினமும் எப்படப்பட்டுவாங்கன்னா, கொஞ்சம் பேராசை பிடிச்சவங்க, பொறாமல் பிடிச்சவங்க அவங்க ரெண்டு பேரும். இவர் இந்த வைர முத்து வியாபாரி இருந்தார் இல்லையா மாணிக்கம், அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் இறக்க போகிறோன்னு தெரிஞ்சிடுச்சு. அவர் உடனே தன்னோட பசங்க, ரெண்டு பசங்களை, அந்த உள்ளூரில் இருந்த பசங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, அப்பா இதை மாதிரி நான் இறக்க போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு, உங்கள் அண்ணனுக்கும் இந்த சொத்தெல்லாம் பங்கு போட்டு கொடுத்துருங்கப்பா, அவனை ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு. அப்பா இறந்த உடனே அதே மாதிரி அந்த பெரிய பையன் முத்து வர்றாரு வெளிநாட்டிலேருந்து. அப்பாவுக்கான ஈம சடங்கு எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணி முடித்து கொஞ்ச நாள் போனோடனே சொல்கிறாங்க, இந்த வைரமும் ரத்தினமும், அண்ணன் நாங்கள் உங்களுக்கு சேர வேண்டியதை தரோண்ணே, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இவரும் அதே ஊர்லேயே தங்கியிருக்காரு. ஒன்றா எல்லோரும் இருக்காங்க. இருந்துட்டு இருக்கும்போது இந்த வைரமும் ரத்தினமும் பொறாமல் பிடிச்சவங்க இல்லையா, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அண்ணனை எப்படியாவது ஏதாவது பண்ணிவிட்டு ஏதாவது சாகடிச்சுட்டு நம்ம இந்த சொத்தை நம்ம ரெண்டு பேரும் ரெண்டாக பிரிச்சுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் தூங்கும்போது அவர் அடித்து, அண்ணன் ரெண்டு நேரம் இவங்க தம்பி ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்க. அடித்து கொண்டு போய் ஒரு குளத்தில் தூக்கி வீசிட்டாங்க. அந்த குளத்துக்கு எதிர்த்தாப்பில் என்ன இருக்குன்னா, ஒரு அம்மன் கோவில் இருக்குது. இவருக்கு யார் அடித்தாங்க, யார் தூக்கி போட்டாங்க எதுவுமே தெரியாது. இவர் நடுங்கிட்டு அந்த குளத்தில் அப்படியே கிடக்கிறாரு, வேண்டிகிட்டு இருக்கார் கடவுளே அப்படின்னு. அப்போ கடவுள் இவங்க முன்னாடி காட்சி தந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை தூக்கிட்டு வந்து கரையில் போடுறாங்க. போட்டோன்னே இவர் அப்படியே ரொம்ப குளிர்லேயே நடுங்கிட்டு இருக்காரு. அப்படியே பகல் ஆகுது, பகல் பொழுது விடிய ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது இவர் சொல்கிறாரு, கடவுளே என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிப்பா, நான் உயிரோடு இருப்பேன்னு கூட நினச்சி பார்க்கல, ஆனால் என்னையே காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். கடவுள் சொல்கிறாரு, நீ 400 ஆண்டு காலம் சந்தோஷமாக வாழ்வாய், போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் கடவுளை ரொம்ப மகிழ்ச்சியாக கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தார். அண்ணன் வீட்டுக்கு வர்றதை பார்த்தோன்னே இந்த தம்பி ரெண்டு பேருக்கும், வைரமுக்கும் ரத்தினத்துக்கும், ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா அடித்து நம்ம தான் தூக்கி போட்டோம், செத்து போவானே, இப்படி உயிரோடு வந்திருக்கான் அப்படின்னு. அண்ணன் காலைல எழுந்திரிச்சு உங்களை தேடணுன்னே காணோன்னே, எங்கண்ணன் போனீங்க, எங்களுக்கு கவலையாக இருந்துச்சுன்னு அப்படின்னு நடிக்கிறாங்க தம்பி ரெண்டு பேரும். இவர் அண்ணனுக்கு தெரியாது இல்லையா, நடந்த விவரம்லாம் சொல்கிறாரு, யாரோ என்னை அடித்து போட்டாங்கப்பா, அப்படி குளத்தில் கடந்தேன், கடவுள் காப்பாற்றினாரு, இந்த மாதிரி கடவுள் எனக்கு வரம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை கேட்ட அண்ணனுக்கும் தம்பிக்கும் இன்னும் பொறாமையும் பேராசையும் வந்துருச்சு. உடனே என்ன பண்ணாங்கன்னா, அண்ணனும் தம்பியும் அடுத்த நாள் நைட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஆளுங்களை வச்சு அடிக்க சொல்லி கொண்டு போய் குளத்தில் போட சொன்னாங்க. கொண்டு போய் குளத்தில் போட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் வேணுனாங்க கடவுள்கிட்ட. கடவுள் இவங்களுக்கும் வந்து காய்ச்சி கொடுத்தாரு. என்ன வேணும்ப்பா அப்படின்னு அவர் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ஒருத்தவன் சொன்னான், அந்த ரத்தினம் சொன்னான், எனக்கு 1000 வருஷம் உயிரோடு இருக்கணும். அடுத்ததான் அந்த வைரம் சொன்னான், நான் 2000 வருஷம். அடுத்து அவன் 3000, இவன் 4000. இப்படி மாற்றி மாற்றி சொல்லும்போது கடவுள் சொன்னார், ஏன்ப்பா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, இப்படி என்கிட்ட வரம் கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணலான்னா, இந்த என் கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க குளத்தில் ஒரு 100 மணித்துளிக்கும் யார் வந்து குளத்தில் மூழ்கி மூழ்கி எந்திரிக்கிறீங்களோ, நீங்கள் எத்தனை தடவை மூழ்கி எழுந்திருக்கிறீங்களோ அத்தனை வருடங்கள் நீங்கள் உயிரோடு இருப்பீங்கப்பா அப்படின்னொன்னே என்ன பண்ணுறான்னா, கடவுள் சொல்லி முடிக்கலை, முடிக்கிறதுக்குள்ளே அந்த வைரமும் ரத்தினமும் அடிச்சுக்கிட்டு போட்டி போட்டுட்டு போய் குளத்தில் மூழ்கிட்டாங்க. மூழ்கி மூழ்கி எழுந்திரிக்கிறாங்க. கடவுளும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார், யாருக்கு அதிகமான ஆண்டு வரம் கிடைக்க போகுது அப்படின்னு வேடிக்கை பார்க்குறார். ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து பார்த்தா அந்த வைரமும் ரத்தினமும் குளத்தில் உயிர் இல்லாமல் இறந்து மிதந்தாங்களாம். கடவுள் அப்போ நினச்சிக்கிட்டாராம், உங்கள் அண்ணன் எல்லாருக்கும் நல்லது செய்யணும், அவனுக்கு வேண்டிய ஈட்டின பொருளை உங்களோடையும் சேர்ந்து பகிர்ந்துக்கணும்னு வந்தான் அவங்க, அதனால் அவன் 400 வருஷம் நல்லா இருப்பான்னு நான் வாழ்த்தினேன். நான் என்ன விஷயம் சொல்லி முடிக்க வரேன்னு கேட்காமலே ரெண்டு பேரும் பேராசப்பட்டு பொறாமப்பட்டு ஒருத்தனை ஒருத்தர் மிஞ்சணும் அப்படின்னு சொல்லி குளத்துக்குள்ளே இறங்கி அவசரமாக ஓடினீங்க, ரெண்டு பேருமே இப்போ அனாவசியமாக உயிரை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரான் கடவுள்.
அதனால் எந்த அளவுக்கு ஆசை இருக்கணும், அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும். இப்போ ஒரு நம்ம குழந்தைங்களோட கூட பிறந்த அண்ணன் தம்பி இருப்பாங்க, அது ஒரு பிஸ்கட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சாப்பாடாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம், ஒரு பென்சில் பேனாவாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் பகிர்ந்துக்கணும். முதல்ல பகிர்ந்துக்கிற பழக்கத்தை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி கொடுக்கணும். இது உன் அண்ணன் தான்ப்பா, அக்கா தான், நீ தான் பகிர்ந்துக்கணும். நாளைக்கு எங்களுக்கு அப்புறம் நீங்கள் தான் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்துருக்கணும். எவ்வளோ பாசமாக இருக்கணும், எவ்வளோ விட்டு கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம தான் பழக்கப்படுத்தி வளர்க்கணும். அவங்க சண்டை போட்டுக்குவாங்க தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக அதே எப்போவுமே அதை என்கரேஜ் பண்ணாமல் இதையும் நம்ம தான் அவங்களுக்கு எடுத்து புரிகிற மாதிரி சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.